நண்பா, டிஆர்பி டெட் லேட்டஸ்ட் செய்திகள். டெட் தகுதி தேர்வு பற்றி இன்று வெளியான செய்தி, அக்டோபர் 2 வெளியான தகவல். ஆசிரியர் தகுதி தேர்வு, டெட் தேர்ச்சி பெற்ற தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு பணி வழங்க வேண்டும் என ஜிகே வாசன் வலியுறுத்தல். தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் பணி வழங்க வேண்டும் என ஜிகே வாசன் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் தவித்து வரும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு பணி வழங்கிட வேண்டும். 2013 ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசு பணி வழங்கக்கோரி இதுவரை பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். தற்பொழுது 2013 ஆம் ஆண்டு முதல் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களின் பதிவு மூப்பின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஒரு நியமனத் தேர்வு எழுத வேண்டும் என்ற 149வது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த ஆட்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் நடத்திய போராட்டத்தில் திமுக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதோடு கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் வாக்களித்த வாக்குகளை பெற்று வெற்றியடைந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை நிராகரிப்பது எந்த விதத்தில் நியாயம்? தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு 1000000 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு பணியினை வழங்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் குடும்ப சுமையும் சமுதாய சுமையும் குடிக்கொண்டே போகிறது. தமிழக அரசு இனியும் காலதாமல் தகுதியுள்ள தகுதி பெற்ற ஆசிரியர்களை பணி வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இது போன்ற டிஆர்பி டெட் TN TET செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.